ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பனிக்காலத்தில் சருமத்தை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பனிக்காலத்தில் நம்ம ஸ்கின்னால் லைட்டாக ஸ்க்ராச் பண்ணோன்னாலும் அந்த இடம் மட்டும் வெள்ளை வெள்ளையாக அசிங்கமாக இருக்கும். இதுக்கு காரணம் நம்ம ஸ்கின்ல பனிக்காலத்தில் ஏற்படக்கூடிய ட்ரைனஸ். நம்ம ஸ்கின்னை எந்த அளவுக்கு ட்ரை ஆக ஆரம்பிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரம் வயது முதிர்ந்த தோற்றம் வந்துடும். அதனால நம்ம ஸ்கின்ல இருக்க ஈரப்பதத்தை குறைய விடாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட் பாடி ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சுத்தமான பவுலை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட இது நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக்கி கொடுக்கும். இது கூட 2 டீஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடரில் கெஃபைனுங்கிற ஒரு பொருள் இருக்குது. இது நம்ம ஸ்கின்ல இருக்க டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம முகத்தில் திட்டு திட்டாக இருக்கக்கூடிய பனிப்பத்தை ரிமூவ் பண்ணி ஸ்கின் டோனை ஈவன் பண்ணி கொடுக்கும். அடுத்தது இதில் 2 ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. தயிரில் இருக்க லாக்டிக் ஆசிடானது நம்ம ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தையும் கொடுக்கும். இப்போ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கலவை நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணவெல்லாம் முடியாது. இது நம்ம தேவையான அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு யூஸ் பண்ணணும். அப்போ தான் இதனுடைய முழு பலனும் நம்ம ஸ்கின்னை போய் சேரும். இப்போ நம்ம இந்த பேக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இதை குளிக்க போகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் கைகள்லையும் முகத்துலேயும் இதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்து ஒரு 20 நிமிடம் ஊற வச்சுட்டு அப்புறமா குளிச்சிங்கன்னா உங்கள் ஸ்கின் ட்ரை ஆகாமல் நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். முக்கியமாக குளிர்காலத்தில் நம்ம அதிகமாக சுடுதண்ணியில் குளிக்க தான் விரும்புவோம். நாம் குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற நீர் ரொம்ப சூடாக கொதிக்க கொதிக்க இல்லாத மாதிரி ஒரு மிதமான வெதுவெதுப்பான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அதிகமான சூடு கூட நம்ம ஸ்கின்னை ரொம்ப பாதிக்கும். அடுத்ததாக சொல்ல போகிறது நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய ஃபேஷியல். இதுக்கு தேவை 2 வாழைப்பழம். இந்த வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா மசிச்சு இது கூட 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அல்லது 2 ஸ்பூன் பாதாம் ஆயில், இது ரெண்டுமே இல்லைனாலும் தேங்காய் எண்ணெயை 2 ஸ்பூன் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலவையை உங்கள் முகம் மற்றும் கை கால்களில் தடவி ஒரு 15 நிமிடம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் சருமம் வறட்சி தன்மையிலேருந்து மீண்டு சாஃப்ட் ஆகிறத உணர்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.